Now we will work out the 5th and 6th problems of 7.4. அதில் வந்து 5th sum பார்த்தா நீங்கள் பயந்துடுவீங்க என்னடா இவ்வளோ பெரிய சம்மா அப்படின்னு நினச்சிப்பீங்க பட் ஆக்சுவலாக அது ஒன்றுமே இல்லை ரொம்ப சின்ன விஷயம் இப்போ எல்லா வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க் இருக்கும் எல்லா வீட்லேயும் இருக்குது இல்லை ஓவர் ஹெட் டேங்க்கு அப்புறம் வந்து பாலாரெல்லாம் பிடிக்கிறதுக்கு சம்பு கட்டியிருப்பாங்க அது வந்து தட் வில் பி ஆன் த ஃப்ளோர் ஆன் த லெவல் ஆஃப் யுவர் ஹவுஸ் சம்பு இருக்கும் அது பெரிய ஃப்ளாட்டுன்னா நீங்கள் மேலே இருந்தீங்கன்னா கீழே இருக்கும் சம்பு ஸோ அந்த சம்பு பெருசாக இருக்கும் சம்பில் நிறைய தண்ணி கொள்கிற மாதிரி இப்போ தண்ணி இல்லாத காலத்துலலாம் அந்த வாட்டர் டேங்கர் வரும் லாரி வரும் இல்லையா அந்த லாரி தண்ணி எங்கே ஃபில் பண்ணுவாங்க அந்த சம்பில் தானே ஃபில் பண்ணுவாங்க அது ஓவர் ஹெட் டேங்கில் வந்து ஃபுல்லாக கொள்ளாது அதனால் லாரியில் எவ்வளோ தண்ணி கொண்டு வருவாங்க நிறைய கொண்டு வருவாங்க அதுக்கு தான் சம்பு கட்டுவாங்க அந்த சம்பில் வந்து அந்த தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுட்டு டேங்கு ஓவர் ஹெட் டேங்க்கு காலி ஆகும்போதெல்லாம் வந்து இந்த சம்பிலேருந்து தண்ணியை வந்து ஏற்றுவாங்க இது வந்து பார்க்காத பிள்ளைங்களே இருக்க முடியாது இங்கே எல்லோரும் பார்த்துருப்பீங்க இதுதான் இந்த க்வெஸ்சன் வேறு ஒன்றுமே கிடையாது அவங்க வந்து சம்போட மெஷர்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க சம்பு என்ன ஷேப்பில் இருக்கும் ஒரு கியூபாய்டு மாதிரி தானே இருக்கும் லெங்த்து பிரெட்த்து ஹைட்டு இருக்கும் அதுக்கு ஸோ ஒரு சம்பில் எவ்வளோ தண்ணி இருக்குன்றதை எல்பிஹெச் போட்டால் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம் அதே மாதிரி ஓவர் ஹெட் டேங்க் வந்து எப்படி இருக்கும் மோஸ்ட்லி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும் அந்த சிலிண்டரோட ரேடியஸ் ஹைட்டு கொடுத்துருக்காங்க அவங்க ஒன்றுமே கேட்கல சம்பு இப்போ ஃபுல்லாக இருக்குது ஒரே ஒரு தடவை ஓவர் ஹெட் டேங்க்கு ஃபில் பண்ணினா சம்பில் மிச்சம் எவ்வளோ தண்ணி இருக்கும்னு கேட்குறாங்க இவ்வளோதான் மேட்ரு அது இது ஒரு பையனோட பேர் சொல்லியிருக்காங்க யாராவது சீனுன்னு ஒரு பையனோட வீட்டில் சம்பும் ஓவர் ஹெட் டேங்க்கும் எப்படி மெஷர்மெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் சரியா ஸோ நம்ம என்ன பண்ணோம் நமக்கு நல்லா தெரியும் சம்பு தான் பெருசு அதுவும் இல்லாமல் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் சம்போட மெஷர்மெண்ட்ஸு 2 மீட்டர் 1.5 மீட்டர் 1 மீட்டர் வேறு சிலிண்டருக்கு எல்லாமே இங்கே சென்டிமீட்டரில் இருக்குல்ல அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த சம்போட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சென்டிமீட்டருக்கு மாற்றிடலாம் இருக்கிற மீட்டரில் இருக்கிற எல்லா மெஷர்மெண்ட்டையும் இன்ட்டு 100 பண்ணினா அந்த சென்டிமீட்டர் ஆகிடும் இது கன்வர்ஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா சிலிண்டர் வாட்டர் டேங்க்னா சிலிண்டர் அதோட மெஷர்மெண்ட்ஸும் நான் பக்கத்துலேயே எழுதியிருக்கேன் பாருங்கள் 60 சென்டிமீட்டர் 105 சென்டிமீட்டர் 660 அண்ட் ஹைட்டு 105 இப்போ ஒன்றுமே இல்லை அந்த மிச்ச தண்ணின்றது என்ன வால்யூம் ஆஃப் த சம் மைனஸ் வால்யூம் ஆஃப் த ஓவர் ஹெட் டேங்க் சம்போட வால்யூம் எல்பி இன்டூ H1 வால்யூம் ஆஃப் த ஓவர் ஹெட் டேங்க் π r² h டிஃப்ரென்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு இது H1 இது H1 எடுத்துட்டேன் அவ்வளோதான் சரியா ஸோ LBH மல்டிப்ளை பண்ணது தான் 30 லேக் சென்டிமீட்டர் க்யூப் அது 30 லேக் 30 போட்டு 50 போட்ட என்னது லேக் தானே 30 லேக் க்யூபிக் சென்டிமீட்டர்னு வருது இப்போ சிலிண்டரோட அது மாதிரி பொறுமையாக கால்குலேட் பண்ணோம் π ✕ 60² ✕ 105 பைக்கு 22/7 போட்டால் 7 ம் 105 கேன்சல் பண்ணும்போது 15 வருது உடனே லைனாக மல்டிப்ளை பண்ணாமல் நான் சொல்கிற மாதிரி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா குவிக்காக உங்களுக்கு ஆன்சர் வரும் 15ஐயும் 22ஐயும் மல்டிப்ளை பண்ணிடுங்க ஈஸியாக இருக்கும் பாருங்கள் 330 வந்துடும் 15 ✕ 22 டக்குன்னு மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் 330ம் 60 ✕ 60னா 6 6 ஆர் 36 2 0 3600 இப்போ 3600ஐயும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நீ ஒன்றும் பண்ண வேணாம் 33 ✕ 36 மல்டிப்ளை பண்ணிவிடுங்க அழகாக வருது 1188 அப்புறம் இந்த 3 0s போடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பாருங்கள் ஸோ இப்போ நீங்கள் இது 2 சப்ட்ராக்ட் பண்ணணும் இது சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் சொல்லி தரட்டுமா 3000 இருக்குல்ல ஃபஸ்ட்டு 4 டிஜிட்டு 3000லேருந்து 1188 சப்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு 3 0 முன்னாடி போட்டுருங்க அவ்வளோதான் ஸோ 18 lakhs 12,000 cm³ சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் இது வந்து இது இன்றுது அப்புறம் இது இன்றுது அப்புறம் இது இன்றுதுன்னெலாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க அதில் ஒரு ட்ரிக்காக பண்ணணும் அதெல்லாம் நம்பர் ஒர்க்கு அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டப்படாமல் ஆன்சர் வரும் இங்கே கூட எப்படி தெரியுமா பண்ணோம் ஒன்றுமே இல்லை 215 சார் எவ்வளோ 30 தானே 30 போடுங்க அதுக்கப்புறம் எத்தனை ஜீரோஸ் போடணும் ஃபஸ்ட்டு நம்பரில் 2 போட்டாச்சா அடுத்ததில் 1 போட்டாச்சா 100ல் 2 போட்டாச்சு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இந்த ஜீரோ எல்லாம் வச்சு நீங்கள் மல்டிப்ளை பண்ணவே கூடாது ஜீரோ இல்லாத 2 நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணி அதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ஜீரோஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இங்கே எங்கேயுமே டெசிமல் இல்லைல்ல சாதாரண நம்பர்ஸ் தானே ஸோ இது மாதிரி சிம்பிளாக நீங்கள் பண்ணுங்கள் ஸோ 18 lakhs 12,000 cm³ இஸ் த ரிக்வயர்ட் ஆன்சர் ஸோ செம்ம படித்து பயப்படாதீங்க இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க டெய்லி உங்கள் வீட்டுங்களெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் வந்து இப்படி ஒரு சம்மாவே கொடுத்துருக்காங்க ஓகேவா அதுவும் சம்மரில் எப்போவுமே நடக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் நம்ம நாட்டில் இல்லையா அதுதான் இது 6th சம்ம
இது வந்து மெல்டிங் சம் திருப்பியும் மெல்ட் பண்ணி ஷேப் மாற்ற மாதிரி சம் இது அதில் ஆரம்பத்தில் அவங்க எடுத்துருக்கிறது வந்து ஒரு ஹோலோ ஹெமிஸ்பெரிக்கல் ஷெல்லு ஹோலோ ஹெமிஸ்பியர்னு எழுதியிருக்கேன் சரியா அதுக்கு வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டைமீட்டர்ஸு கொடுத்துருக்காங்க பெருசு இன்டர்னல் டைமீட்டர் அதாவது 2R ஸோ கேபிட்டல் R 5 அப்புறம் 2 ஸ்மால் R வந்து 6 ஸோ R வந்து 3 சென்டிமீட்டர் எல்லாம் சென்டிமீட்டரில் தான் இருக்குது எல்லா மெஷர்மெண்ட்ஸும் இங்கே அதனால் ஒரு கன்வர்ஷனும் இங்கே கிடையாது இதை வந்து மெல்ட் பண்ண போகிறாங்க இந்த ஹெமிஸ்பியரை மெல்ட் பண்ணி இப்போ அதை என்ன ஷேப்புக்கு மாற்ற போகிறாங்க சிலிண்டராக மாற்ற போகிறாங்க சாலிட் சிலிண்டர் ரேடியஸு டைமீட்டர் 14 சென்டிமீட்டர் ஸோ ரேடியஸ் 7 சென்டிமீட்டர் ஹைட்டு தரல நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும் ஸோ நான் என்ன எழுதியிருக்கேன் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த ஹோலோ ஹெமிஸ்பியர் ஸோ பை இன்டு 7² இன்டூ H1 இஸ் ஈக்குவல் டு 2/3 பை இன்டூ R³ - R³ கேபிட்டல் R³ - r³ அவ்வளோதான் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதுதான் ரொம்ப ஈஸியாக முடியும் பாருங்கள் பை ஃபஸ்ட்டு நம்ம கேன்சல் பண்ணுவோம் 7² இன்டூ H1 அதாவது 49 H1 இஸ் ஈக்குவல் டு 2/3 இன்டூ 125 - 27 இப்போ தான் இந்த சப்ட்ராக்ஷன் நம்ம எங்கேயோ பண்ணினோம் பாருங்கள் 98 தானே அது ஸோ H1 மட்டும் இங்கே வச்சுட்டு 49 கீழே கொண்டு வரும் 49 2 = 98 ஸோ 2 × 2 = 4/3 4/3 டிவைட் பண்ணால் 1.33 சென்டிமீட்டர் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி இந்த சம்ஸ் ரெண்டும் பாருங்கள்